அப்படி வரும். இது வந்து நான் உங்க டியூன்ல தான் காப்பி அடிச்சேன், ஆனா உங்களுக்கே தெரியாது எதுலேருந்து நான் சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல பாடி காமிச்சேன். பட் நான் ஒரிஜினல் இப்ப நான் பாடி காமிக்க மாட்டேன். ஃப்ரேமுக்கு வந்து மியூசிக் வரும் கண்டிப்பாக, ஏன்னா அது எங்கள் பிளட்லேயே இருக்குது. நான் வந்து எப்போ எங்கேருந்து சொல்கிறதா இருந்தாலும் எங்கள் பெரியப்பா கிட்டேருந்து மட்டும்தான் சொல்லுவேன், வேறு யார்கிட்டேருந்து சொல்கிறதில்லை. ஏன்னா அது எங்களோட சொத்து, எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. எங்கேருந்து சுட வேணாம், அது கை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக டேடி கிட்டேருந்து தான் வரும், அது நேச்சுரல். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் இப்போ மியூசிக் பண்ணுற கீபோர்டு கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து எனக்கு யுவன் சங்கர் ராஜா கிஃப்ட் பண்ணது, இன்னும் அதை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ புது மேக் ஒன்று வந்திருக்கு, அதுவும் பாட்டு பண்ண நல்லாயிருக்கும். முதல்ல தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் வினோத், ரெண்டாவது படம் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு மியூசிக் பண்ண, அது வேறு வழி இல்லை, அது கொடுத்து தான் ஆகணும். அதாவது அவர் ப்ரொடியூசர் அதுக்கு முன்னாடியே போட்ட டீல் அது, நீங்கள் ப்ரொடியூசர் ஆனால் நான் தான் மியூசிக் அப்படிங்கிற ஒரு டீல். அதே மாதிரி விஜய்கிட்டையும் போட்ட டீல் இருக்குது, நீங்கள்லாம் எப்போ ஹீரோவாக நடிக்கிறீங்களோ அப்போ எனக்கு மியூசிக் சான்ஸ் தரணும்னு சென்னை 28 கேங் எல்லாருக்கிட்டையுமே போட்டிருக்கு. ஆக்சுவலாக சிவா தான் இன்னும் தரல, நிறைய படம் நடிச்சிட்டீங்க, எனக்கு இன்னும் மியூசிக் சான்ஸ் தரல. ஸோ வைபவ் படம் கூட மியூசிக் பண்ணிட்டேன். இப்போ நிதின் சத்யா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஃபியூச்சரில் ஒரு படம், அதுக்கு நான் தான் மியூசிக்கு. ஸோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க எனக்கு மியூசிக் சாங்ஸ் தரேன். டேரக்டர் சார் ரொம்ப நல்லவர், போடுற ஃபஸ்ட்டு டியூனே ஓகே பண்ணுருவார், ஆல்டர்னேட்டே கேட்க மாட்டார். ஸோ ரொம்ப வசதியாக ஃபஸ்ட்டு டியூனே ஓகே ஆகிடும். அப்புறம் இந்த இசை இழுவல் பற்றி நான் சொல்லி ஆகணும். அது என்னன்னா வந்து அது ஒரு பெரிய கதை. போன படம் இன்னமும் நடக்கிறதுக்கு வந்து நான் வந்து சும்மா விளையாட்டாக சொன்னேன், இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு பட்டப்பேர் வைக்கலாமே சும்மா ஜாலியாக அப்படின்னு. என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இசை புயல் ஏஆர் ரகுமான், தேனிசை தென்றல் தேவா அப்படின்லாம் இருக்குது, எல்லாம் வெதராக இருக்குது, புயல் தென்றல் காற்று அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நான் வந்து ஒரு இசை சுனாமி பிரேம்ஜி அப்படி வைக்கலாம்னு. ஏங்க நீங்களே உங்களை காமெடி பண்ணுறீங்க, அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு நீங்கள் நல்லா தான் மியூசிக் போடுறீங்க, உங்களுக்கு நல்ல பேர் நான் வச்சு தரேன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இசை இல்லவன்னு வச்சார். பட் இப்போ அடுத்த படத்துக்கு இசை சித்தர் மாற்றிடலாம் நம்ம, அது இன்னும் நல்லா இருக்கு. அது இசை இலவல், இசை வேற லெவல், இசை சித்தர் இந்த மாதிரி படத்துக்கு போனால் மாற்றிக்கிட்டே போகலாம், பிரச்சனை இல்லை. வேற என்ன சொல்றது, அடுத்த படம் ஸ்டோட்டு சிசன் போயிட்டு இருக்கு, கூடிய விரைவில் கம்போசிங் உட்காந்துடலாம், அப்பயே கமிட் பண்ணிக்கிறது இதெல்லாம். மற்றபடி வேறது இல்லை, தேங்க்ஸ் என்னோட இசை குரு யுவன் சங்கர் ராஜா. அதாவது யுவன் சங்கர் ராஜாவோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் வந்து யுவன் சங்கரோட ராஜாவோட அசிஸ்டண்ட்டு, இன்னும் அவரோட தான் இருக்கேன் அசிஸ்டண்ட்டாக. அப்பப்போ எனக்கு தனியாக படம் வரும்போது நான் போய் மற்ற படத்துலேயும் ஒர்க் பண்ணுவேன். இப்போ கூட சென்னை 28 பார்ட் 2ல அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் இப்போ மியூசிக் பண்ணுற கீபோர்டு கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து எனக்கு யுவன் சங்கர் ராஜா கிஃப்ட் பண்ணது, அதில் தான் நான் வந்து இப்போ டியூன் கம்போஸ் பண்ணுறேன். ஸோ அவரோட நல்ல மனசோட கொடுத்து, ஏன்னா நான் வந்து முன்னாடி வந்து பிசி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பிசின்னு ஒரு கம்ப்யூட்டர் அந்த காலத்தில் ஒன்றுக்குது தெரியும், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அதெல்லாம் இல்லை, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மங்காத்தா ரீரெக்கார்டிங் போது போய் உட்காரும் போது செட்டப்லாம் செட் பண்ணும் போது ஈவன் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் ஆப்பிள் வரலையா, ஆப்பிள் மேக், ஐ மேக் அதெல்லாம் வரலையா, இல்லை அதெல்லாம் ரொம்ப செலவாகும், இப்போ இது இப்போதைக்கு எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு உடனே நான் கிஃப்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு உடனே அடுத்த நாளே எனக்கு அந்த கிஃப்ட் வந்தது, இன்னும் அதை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ புது மேக் ஒன்று வந்திருக்கு, அதுவும் பார்த்து பண்ண நல்லாயிருக்கும். மேக் கவர் ஒன்று பிளாக் கலரில் பார்த்தேன், அந்த வித் ஆல் ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு கொடுத்தா நானும் டியூனி ஞாபகம் இருக்கு, நல்ல டீம் போட்டேன்னு சொன்னீங்கல்ல, எங்கேருந்து சுட்டேன் வந்து எல்லாருக்குமே உண்மை தெரியும். நான் வந்து எப்போ எங்கேருந்து சுடுறதா இருந்தாலும் எங்கள் பெரியப்பா கிட்டேருந்து மட்டும்தான் சுடுவேன், வேறு யார்கிட்டேருந்து சுடுறதில்லை. ஏன்னா அது எங்களோட சொத்து, எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. அதாவது ஆக்சுவலாக போன வருஷம் பெரியப்பா பர்த்டே போது வந்து நாங்கள் வந்து இந்த கிரீன் பார்க்கில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போது ஆளுக்கு போயிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் பெரியப்பாவை பர்த்டே அன்னைக்கு. அப்போ வந்து கார்த்திக் ராஜ் என்ன பண்ணிட்டாரு, பிரேம் பிரேம் கேட்கணும், பிரேம் என்ன பிடிச்சி இழுத்து விட்டாரு. அப்புறம் பெரியப்பாக்கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய படம் டெய்லி 10 படம் கம்போசிங்லாம் பண்ணி ஆடியோ கேசட்டில் டியூன்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த ரிஜெக்ட் ஆன டியூன்ஸ்லாம் அதெல்லாம் நான் எடுத்து நானும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னானே பெரியப்பா வந்து. அப்போ நீ வந்து இப்போ என்ன நீ காப்பி அடிக்கிறது இல்லை அப்படின்னாரு. இல்லை இல்லை நான் உங்களை காப்பி அடிச்சு தான் மியூசிக்கே பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீ மட்டும்தான் என்னை காப்பி அடிக்கிறேன். இல்லை இல்லை எல்லா மியூசிக் டைரக்டரும் காப்பி அடிக்கிறாங்க, மற்றவங்க வெளியில் சொல்கிறதில்ல, நான் வெளியில் சொல்லுவேன், அவ்வளோதான். ஓகே சரி, இப்போ புதுசாக என்ன டியூன் காப்பி அடிச்சு போட்டுருக்க பாடு அப்படின்னாரு. அப்போ தான் இந்த இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு பாடி காமிச்சேன்.
அப்படி வரும். இது வந்து நான் உங்க டியூன்ல தான் காப்பி அடிச்சேன், ஆனா உங்களுக்கே தெரியாது எதுல இருந்து நான் சுட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல பாடி காமிச்சேன். பட் நான் ஒரிஜினல் இப்ப நான் பாடி காமிக்க மாட்டேன். இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகி எனக்கு நிறைய பேர் மியூசிக் சாங்ஸ் வந்த அப்புறம் நீங்க முடிச்சா கண்டுபிடிச்சுவாங்க. நான் ஒரிஜினல் இப்போ பெரியப்பா கிட்ட மட்டும்தான் சொன்னேன். அப்புறம் அப்படியா சூப்பர், அப்படியே ஒரு தெலுங்கு பாட்டுலேருந்து அடிச்சேன், முடிச்சா கண்டுபிடிச்சுவாங்க மியூசிக் நாலேஜ் இருந்தா. ஸோ அந்த மாதிரி பெரியப்பா கிட்ட சொல்லி சுடுற சாங் தான், அவர்கிட்ட தான் எடுக்கிறது. போன படம் என்னமோ நடக்கிறது போது போஸ்டர் டிசைன் பண்ணி என்னோட சிங்கிள் ரிலீஸ் மணின்னு ஒரு சாங் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து என்னாச்சு, டேரக்டர் வந்து கம்போசிங் போது வந்து நல்ல உங்கள் பெரியப்பா மாதிரி இசைநாணி மாதிரி டியூன் போடுங்க அப்படின்னாரு. அவர் மாதிரி டியூன்லாம் போட முடியாது, அவர் மாதிரி வேணா ட்ரெஸ் வேணால் போட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் தரலாம் சொல்லிட்டு அவர் மாதிரி ஒயிட் ஜிப்பாக போட்டு அந்த கழுத்தில் ருத்ராட்ச மாலை நெத்தில் குங்குமம் வச்சுருப்பாரு. ஹார்மோனி பெட்டி, ஏன்னா இப்போ எந்த மியூசிக்காட்டி ஹார்மோனி பெட்டியோடு இல்லை, எல்லோரும் கீபோர்டு கிட்டாரோடு தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் போது அப்படி தான் எடுத்தேன். அப்படியே யோசிக்கிற மாதிரி பிரிப்பா தானே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அந்த பிரிப்பா ஸ்டைலில் அந்த வெள்ள ஜிப்பால் தான் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிங்கிள் ரிலீஸ் போது எல்லா இடத்துலையும் ஒட்டியிருந்தாங்க. அந்த பிரிப்பா வீட்டு வாசல்லையும் அவர் போகிற டெய்லி போகிற பிரசாத் ஸ்டுடியோ வாசல்லையும் ஒட்டிட்டாங்க. பெரிய போஸ் வேறு, அதில் நான் அப்புறம் எத்தனை நல்லா அப்படின்னு உட்காந்துருக்கேன் போஸ். அவர் அதை பார்த்துட்டாரு. அப்புறம் வந்து என்னாச்சு, சும்மா யோனை பார்க்கலான்னு வீட்டுக்கு போயிருந்த போது கேட்டார், ஏன்டா என்ன கெட்டு பண்ணுற அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை இல்லை, ஏதோ ஜிப்பாவோட இதில் பார்த்தா கழுத்தில் ருதாசமாக ஹார்மோனி பெட்டி எந்த மியூசிக் டேரக்டராக இருக்கா அப்போ இந்த மாதிரி, ஏன்டா என்ன கெட்டு பண்ணுறேன், இல்லை டேரக்டர் உங்களை மாதிரி டியூன் போட சொன்னார், நான் சொன்னேன் உங்களை மாதிரி டியூன் பண்ண முடியாது, உங்கள் மாதிரி ட்ரெஸ் ஒன்று போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போட்டுறாங்க. அந்த மாதிரி இப்போ நடந்தது அப்போது. ஸோ ஒன்றும் இல்லை சொல்லுறதுக்கு. ஸோ நான் சுட்டா அங்கேருந்தான் சுடுவேன், வேறு மற்றபடி வேற எங்கேருந்து சுட மாட்டேன். யுவன் சங்கராஜ்கிட்டேருந்து சுடுவேன், ஏன்னா ஃபேமிலி இல்லை. ஸோ தேங்க்யூ யுவன், தேங்க்ஸ் சென்னை டுடே டீம், எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நைட்டு பார்ட்டியில் சந்திப்போம். தேங்க்யூ, குட் ஈவினிங் எல்லாருக்கும், வணக்கம். ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸ்க்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். அண்ட் வினோத், நீங்கள் மிச்ச படத்தோட ஆடியோ ரைட்ஸும் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து சோனி அப்புறம் மிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பெரிய ப்ரைஸுக்கு ஆஃபர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஷ் யூ த வெரி பெஸ்ட். அண்ட் விஜய் வசந்த் சார் உங்களுக்கு த வெரி பெஸ்ட். அண்ட் ஹோல் டீம் எல்லாருக்குமே பெஸ்ட்டு. ஐ விஷ் தம் த வெரி பெஸ்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் யூ. பிரேமுக்கு வந்து மியூசிக் வரும் கண்டிப்பாக, ஏன்னா அது எங்கள் பிளட்லேயே இருக்குது அப்படின்னு நான் பெருமையாக சொல்லுவேன். எங்க இன்னும் சுட வேணாம், அது கை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக டேடிக்கிட்ட இருந்து தான் வரும், அது நேச்சுரல், ஏன்னா எங்கள் பிளட்டில் இருக்குது. பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் இன்டென்ஷன்ஸ் டு வேணும்ன்ட்டே காப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் கிடையாது, அது வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து தான் வரும், ஏன்னா எங்கள் பிளட்டில் அது ஊர்ன ஒரு விஷயம். எங்கள் பசங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரேஷன்ஸ் ஜென்ரேஷன்ஸ் தான் இது கேரி அவுட் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிரேம்ஜி நல்லா மியூசிக் போடுவான் எனக்கு தெரியும், ஏன்னா இப்போது நிறையா சாங்ஸ் என்னோடய ஃபேவரட் அரியா த வயசு புரியா, அதில் வந்து தேர்ட் பிஜிஎம்ல ஒரு ஃப்ளூட் பிட் ஒன்று வரும், தர பர பர வர வர வர, அது வந்து பிரேம்ஜி தான் பண்ணான். அப்புறம் லாட் ஆஃப் சாங்ஸ், நிறையா சாங்ஸ் சொல்லலாம், அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹி ஹேஸ் மியூசிக் இன் ஹிம், பட் ஐ வாண்ட் ஹிம் டு டூ மோர் மியூசிக் தென் ஆக்டிங். பட் ஏன் பிஸியாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா, பட் ஆக்ட் அவன் வந்து என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரி நிறைய ஆக்டிங் சான்ஸ் தான் வருது அப்படின்னா, சொன்னேன் எது வருதோ அதை ஃபஸ்ட்டு கீப் கோயிங் அட் இட் ஐ திங்க். பட் ஹி ஹேஸ் மியூசிக் இன் ஹிம், ஐ நோ தேட் ஃபார் ஷுவர். அண்ட் ஐ விஷ் த வெரி பெஸ்ட். அண்ட் லிரிசிஸ்ட் யுகபாரதி சாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ், த ஹோல் டீம் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.